வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மழைக்காலங்களின் போது வெள்ள நீர் தேங்கும் நிலையில் அதன் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து மருத்துவர் கல்யாண சுந்தர பாரதியுடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் மக்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் கல்யாண சுந்தர பாரதி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். சார் வணக்கம். ஸோ பொதுவாக மழைக்காலங்களில் இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் அதிக அளவில் தேங்கி இருக்கு. நிறைய நேரங்களில் வெள்ளத்தில் தான் அவங்க வந்து நடந்து செல்லக்கூடிய நிலை. ஸோ வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எது மாதிரியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள தற்காத்துக் கொள்றதுக்கு எது மாதிரியான முயற்சிகளை அவங்க எடுக்கணும்? இந்த வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமாக மூணு விதமாக வர வாய்ப்பு இருக்குங்க சார். ஒன்று, இந்த தேங்கின தண்ணீரில் கொசுக்கள் இது மாதிரியான பூச்சிகள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், மலேரியா, டெங்கு, அது மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மலேரியான்னு வரும்போது வந்து காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி அது மாதிரி வருதுங்க. டெங்குலையும் அதே மாதிரி வைரல் ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ரெண்டாவது, இந்த மழை நீர் தேக்கத்தினால குடிநீர் கண்டாமினேஷன் ஆயிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறது மூலமாகவும், சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது மூலமாகவும் நிறைய வயிற்றுப்போக்கு சம்பந்தமான வியாதிகள், காலரால தொடங்கி டைஃபாய்ட், லெப்டோஸ்பைரா இது மாதிரியான வியாதிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஸோ இதை தவிர, இந்த மழை நீரில் தொடர்ந்து அவங்க வந்து உடல் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுதுங்கன்னா, அந்த தண்ணீர் பதத்தினால அவங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், குறிப்பாக ஃபங்கல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சார். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களுடைய அறிவுரை என்ன? இந்த வயிற்றுப்போக்கு சம்பந்தமான வியாதிகள் எதுவும் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம ஓரளவு பாட்டபிளாக மாற்றுறதுக்கான வழிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தண்ணீரை ஒரு 20 நிமிஷம் வந்து ரோலிங் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. ரெண்டாவது, கவர்மெண்ட்லேயே நம்ம நிறைய பேர் இடத்துல சப்ளை பண்ணுறாங்க குளோரின் டேப்லெட்ஸ். ஸோ அந்த தண்ணியில் அதையும் குளோரின் டேப்லெட்ஸை போடுறது மூலமாகவும் தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை நம்மளால் அழிக்க முடியுது. ஸோ இந்த தண்ணீரில் குடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பக்குவப்படுத்திட்டு நம்ம உபயோகப்படுத்துறது ஒரு முக்கியமான வழிமுறைங்க சார். ரெண்டாவது, இந்த கொசு மாதிரி வரக்கூடிய பூச்சிகளினால வரக்கூடிய வியாதிகளை தடுக்கிறதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் மெஷர்ஸ் தான். ஏன்னா இன்னும் நம்ம தண்ணியை வடிக்கிறதுக்கான வழிகள் இன்னும் முழு இல்லாத பட்சத்தில் நம்மளாமே பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் பயன்படுத்துறது, க்ரீம்ஸ் பயன்படுத்துறது, காயில்ஸ் பயன்படுத்துறது, அது மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, இந்த தோலில் வரக்கூடிய வியாதிகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்கு முக்கியமான வழிமுறை தண்ணீரில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்த உடனே அந்த இடத்த உலர்வு படுத்துறது, அது ஒரு முக்கியமான விஷயங்க. உடல்வான கிளாத்ஸை மட்டுமே உபயோகப்படுத்துறது, துணிகளும் நல்ல உலர்ந்த நிலையிலேயே உபயோகப்படுத்துறது, இது முக்கியமான ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, அதை மீறியும் வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த கிளாட்ரிமா சொல்லி இந்த மாதிரியான டஸ்டிங் பவுடர்ஸ்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், ஆன்டி ஃபங்கல் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வியாதி வந்ததுவங்களுக்கு ஆல்ரெடி இருக்க முடியும் பட்சத்தில் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் தான் இந்த தண்ணீர் தேக்கத்தினால அதிகப்படியாக புதுசாக வரக்கூடிய வியாதிகளாக இருக்குது. தற்போது மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஒருபுறம் இருக்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த கட்டமாக வரும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.